நான் நேசிக்கிறேன் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசன் பேசுகிறேன். ஒவ்வொரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமியை வந்து காப்பாற்றினது ஏலியன்ஸ் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்க்க போகிறோம். என்னது இந்த பூமியை வந்து காப்பாற்றினது ஏலியன்ஸா? ஆமாங்க. இதை சொன்னது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாசாவோட முன்னாள் விண்வெளி வீரனான எட்கர் மிச்சல் அப்படின்றவர் தான். இந்த எட்கர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, நாசாவோட முன்னாள் ஆராய்ச்சியாளராக வந்து இருந்திருக்காரு, விண்வெளி வீரராக வந்து இருந்திருக்காரு. இந்த எட்கர் வந்து பார்த்தீங்கன்னா, நாசா கிட்ட வந்து நிறைய பணிகளை வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த ஏலியன்ஸை பற்றி சில குறிப்புகளை வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் தோன்றிய காலத்துலேருந்தே ஏலியன்கள் அப்படின்ற ஒரு மர்மம் வந்து போயிட்டுருக்கு. அந்த ஏலியன்கள் அப்படின்றவங்க இந்த பூமியை வந்து அழிக்கிறவங்க, இந்த பூமியை வந்து எப்படி இருந்தாலும் சரி கைப்பற்ற போகிறாங்க, ஏலியன்களால் நிறைய ஆபத்து இருக்குது அப்படின்னு பல ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாலும், நாசாவே ஒரு பக்கம் அந்த நாசாவில் வேலை செஞ்ச அந்த எட்கர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை காப்பாற்றுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் மிகப்பெரிய ஒரு போர், அதாவது வேர்ல்டு வார் டூ நடந்துட்டுருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்கா வந்து என்ன ஒரு முடிவு பண்ணுதுன்னா, இந்த சோவியத் யூனியனை வந்து நம்ம அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நியூக்ளியர் வெப்பனை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறாங்களாம். அப்படி அந்த நியூக்ளியர் விஷயம் வந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, அணு ஆயுத சோதனை அப்படின்னு வந்து நடத்துறதுக்கு ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி அமெரிக்கா வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க. நியூக்ளியர் வெப்பனை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதை வெடித்து முடிக்கிறாங்க. சரி, இதை நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம், இதை சோவியத் யூனியன் மேலே வந்து அந்த நாட்டு மேலே போட்டு அந்த நாட்டையே வந்து அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு நாட்டு மேலே போட்டால் அது இன்னொரு நாட்டை வந்து பாதிக்கும், சோவியத் யூனியனுக்கு சப்போர்ட் பண்ணி பல நாடுகள் வரும், இப்படியே ஒருத்தர் நாடுகளாக வந்து அழிச்சிக்க கண்டிப்பாக இந்த உலகமே வந்து பார்த்திங்கன்னா போர்க்களமாக மாறும். அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த அணு ஆயுத போரை வந்து இந்த அணு ஆயுத போரை தடுத்து நிறுத்தினது ஏலியன்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த அணு ஆயுத டெஸ்ட் வந்து நடத்துனாங்க பார்த்தீங்களா, அமெரிக்கா வந்து அந்த நியூக்ளியர் வெப்பனை வந்து டெஸ்ட் பண்ணி முடித்த போது ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ்க்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி. இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அது ஆராய்ச்சியாளர், சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஎஃப்ஓக்கள் வந்து பறந்து போச்சு. நிறைய யூஎஃப்ஓக்களை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்டு சோல்ஜர்ஸுமே வந்து பார்த்துருக்காங்க. அந்த ரெண்டு நாட்டு சோல்ஜர்ஸுமே ஆச்சரியமாக வந்து பார்த்துருக்காங்க, இது என்ன ரொம்ப வித்தியாசமாக பறக்குதே, இது என்ன அப்படின்னு சொல்லி நிறைய புகைப்படங்களும் வேறு எடுத்திருந்தாங்களாம் அப்போதைக்கு. ஆனாலும் இந்த மிகப்பெரிய அந்த வாரை தடுத்து நிறுத்தது இந்த ஏலியன்ஸ் தான். ஏன்னா அமெரிக்கா வந்து நடத்தின அந்த நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட்டை வந்து ஏலியன்ஸ் வந்து பார்த்துருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை அமெரிக்கா வந்து நியூக்ளியர் வெப்பனை சோவியத் யூனியன் யூஸ் பண்ணியிருந்தா நாடு வந்து தாங்காது, மக்கள் வந்து அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கூட ஏலியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த போரை வந்து தடுத்து நிறுத்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எப்படி தடுத்து நிறுத்திருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே தான் ஒரு சீக்ரெட் சொல்கிறாரு. நிச்சயம் ஏலியன்ஸ் வந்து அமெரிக்காவோட ஒரு கம்யூனிகேஷன் வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு யூஎஃப்ஓ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பறந்துட்டு போகும்போது ஒரு யூஎஃப்ஓ வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு டேமேஜ் ஆகி ஏதோ ஒரு இடத்துல வந்து விழுந்ததாகவும், அப்போ அமெரிக்கா சோல்ஜர்ஸ் வந்து அந்த யூஎஃப்ஓவை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு நாட்டில் ரகசியமாக வச்சு ஆராய்ச்சி பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஒரு யூஎஃப்ஓ எங்கேயோ பறந்து போகும்போது டேமேஜ் ஆகி எங்கேயோ விழுந்திருக்கு, அதை அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து பார்த்து அந்த கவர்மெண்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட் அதை எடுத்துகிட்டு போய் ரகசியமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த யூஎஃப்ஓலேருந்து சில சீக்ரெட் மெசேஜ் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்திருக்கு. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் சரி ஏலியன்ஸை வந்து மறைமுகமாக அந்த ஆராய்ச்சிகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மெசேஜ் தான், ஒருவேளை அந்த மெசேஜ் என்ன மெசேஜ்னு தெரியல, அந்த மெசேஜ் தான் நிச்சயம் வந்து அமெரிக்கா வந்து சோவியத் யூனியன் மேலே அணுகுண்டு நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணாத அளவு ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அமெரிக்கா வந்து ஏலியன்ஸை பற்றி வெளியே வந்து பல சீக்ரெட் வந்து சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் ஏலியன்ஸுக்கும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கும் பல விஷயங்கள் சீக்ரெட்டாக நடந்துகிட்ருக்கு. ஏரியா 51 அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு யூஎஃப்ஓ அவங்க கிட்டே இருக்குது, அங்கேருந்து தான் ஏதோ ஒரு மெசேஜ் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ரஷ்யாவும் இதை வந்து தெரிஞ்சிக்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஆனாலும் அமெரிக்கா வந்து அதை மறுத்துட்டே இருக்குது, எங்ககிட்ட ஏலியன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, எங்ககிட்ட யூஎஃப்ஓ கிடையாதுன்னு. ஆனால் சில புகைப்படங்கள் வந்து ரஷ்யா வந்து வெளியிட்டும் கூட அமெரிக்கா ஏதோ ஒரு மர்மமான விஷயம் தான் பார்த்துட்ருக்குன்னே கூட சொல்லலாம். இந்த உலகத்தை காப்பாற்றினது ஏலியன்ஸ் தான், ஏன்னா மிகப்பெரிய போரை தடுத்து நிறுத்தி ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் வெப்பனை வந்து யூஸ் பண்ணாமல் தடுத்து நிறுத்தினது இந்த ஏலியன்ஸ் தான். எந்த நோக்கத்துக்காக ஏலியன்ஸ் வந்து இந்த உலகத்தை வந்து தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஏலியன்ஸ் வந்து நல்லவங்களா இருப்பாங்களா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி பல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி.